கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரா இயேசுகசூன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவது வாழ்த்துகிறேன் இன்று இயேசுகசன் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம் இந்த நாளிலும் தேவ நமக்கு தருகிற வார்த்தை ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ரெண்டு முதல் நாலு ஆகிய வசனங்கள் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள் மனைவியானவள் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி ஹலோ இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் சமீப காலமாக அநேக குடும்பத்திலே தவறான காரியங்கள் அநேக குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது தன் மனைவினிடத்தில் அன்பு புருஷனை காண முடியவில்லை அதே நேரத்தில் தன் மனைவி இடத்தில் அன்பு கூறுகிற மனைவியை காண முடியவில்லை பரிசுத்த வேதாந்தின்படியை நாம் பார்க்கும்போது வேசித்தனம் இராதபடிக்கு என்று நாம் பார்க்கிறோம் கணவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கும்போது அசுத்தமான ஆவியல் அசுத்தமான காரியங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய மூளையில் வரும் நம்முடைய சிந்தனையில் வரும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தோணும் அதே போல் புருஷனும் தன் மனைவிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கும்போது தேவையில்லாத அசுத்தமான சிந்தனைகள் தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் உள்ளத்துக்குள்ளே தோணும் அப்படி இருக்காமல் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவான் ஒரு புருஷனாக தன் மனைவிக்கு குடும்ப காரியங்களிலே என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாமே செய்ய வேண்டும் அழலுயா அதே போல் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள் மனைவிக்கு ஒரு விசேஷமான கடமை உண்டு கணவர் வெளியில் போயிட்டு வரும்போது அநேக பெலவினங்களோடு வீட்டுக்குள்ளே வருவார்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அநேக உபத்துவத்தோடு எல்லா காரியமும் முடித்து விட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரத்தில் தேவையில்லாத காரியங்களை நாம் பேசி ஒரு எரிச்சல் உண்டாக்கக்கூடாது புருஷனுக்கு தன் மனைவி செய்ய வேண்டிய கடமை என்று நாம் பார்த்தோம் அதே போல மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் அதே போல இன்றும் அநேக குடும்பத்திலே அநேக மனைவிமார்கள் வேலை செய்துவிட்டு குடும்பத்துக்கு திரும்பி வருகிறார்கள் அவர்களையும் நாம் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை உண்டு விசேஷமாக பெண்கள் பெளைவின என்று நாம் பார்க்கிறோம் அநேக குடும்பத்துக்குள்ளே குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வேலைக்கு போகிறாங்க அவர்களையும் நாம் அன்பு கூறுவது மிக முக்கியமான கடமை கழுவியா மனைவியானவள் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளே அதிகமான பிரச்சனைக்கு காரணம் என்று நாம் பார்க்கும்போது புருஷன் சொல்வான் நீ இந்த ஆடை கொடுத்தாதே எனக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து கணவன் அனுதுன வாழ்க்கையிலே பேசிக்கொண்டே இருப்பார் அதை மனைவியானவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று நாம் பார்க்கும்போது மனைவியானவள் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி அல்ல என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கணவருக்கு கீழ்படுகிறோமா நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி ஹலோ லுயா என்னுடைய வாழ்க்கையிலே திருமணமாகி ரட்சிக்கப்படுவது முன்பாக மனைவினுடைய வார்த்தையை நான் கீழ்வடைய மாட்டேன் இதனால் ஒரு ஐம்பத்தைந்து லட்ச ரூபாய் என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டம் நேரிட்டது மனைவினிடத்தில் உண்மையை சொல்ல மாட்டேன் மனைவினிடத்தில் அன்பு கூற மாட்டேன் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பாக வேதத்தை நான் வாசிக்கும் போது அறிந்து கொண்ட விஷயம் மனைவினிடத்தில் உண்மை பேச வேண்டும் மனைவினிடத்தில் அன்பு கூற வேண்டும் மனைவியை தன் சொந்த சரீரமாக மனைவியை தன் சொந்த சரீரமாக பார்க்க வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அலலுயா அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல என்று நாம் பார்க்கிறோம் அப்படியே என்றால் மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல என்று எப்படியோ அதே போல் புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல அதற்கு மனைவியே அதற்கு அதிகாரி மனைவி சொல்வாள் புருஷனை பார்த்து வெளியில் போயிட்டு சீக்கிரம் வாங்க எனக்கு பயமாக இருக்குது நைட் நேரத்தில் வெளியே போகாதீங்க என்று பல ஆலோசனை கொடுப்பார்கள் அந்த எல்லா காரியமும் புருஷமார்கள் கீழ்படிய வேண்டிய கடமை உண்டு ஹலுயா இந்த காரியங்களுக்கு நாம் கீழ்படியும் போது குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் உண்டாகும் அன்பு பெருகும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்டு வாழும்போது நம்முடைய பரமப்பிதா நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருங்கள் என்று சொன்னார் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார் அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்படியும் போது ஆசிர்வாதம் ஹலுயா சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு பிரதர் என்று கூட இப்பொழுதும் ஒரு சில குடும்பங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மை நாம் தாழ்த்தி தேவனுடைய பதவியில் அர்ப்பணிப்போம் குறைகள் குற்றங்களை நாம் கருத்திடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு உண்மையான அன்பு கூறுவோம் கீழ்ப்படிவோம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் தேவனுடைய கிருபை உங்கள் மேலே தங்கியிருக்கும் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு சோதரம் ராஜா இந்த இரவு நேரத்திலே அப்போ அந்த பகுதியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க அந்த கிருபைக்காக நன்றி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னீங்க ஒருவருக்கொருவர் அப்பா விட்டுக் கொடுக்க சொல்லியிருக்கீங்க எல்லா காரியத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்று தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல என்று சொல்லிக்கிங்க ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த பகுதியிலே குறை காணப்படுகிறதோ அந்த எல்லா குறைகளையும் எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் இந்த நாளிலும் நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும் உம்முடைய பாதபடியில் எங்களை சாஸ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் எங்களோட எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் வெளியில் போயிட்டு போயிட்டுருந்தாங்களோ அவங்களோட வாகனங்களை நீங்கள் பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்களே அந்த கிருபைக்கா நன்றி இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா எங்களோட கண்களில் உள்ள பாவத்தையும் மன்னிங்க எங்களோட நாவலை பொறுப்பதை தேவையில்லாத வார்த்தைகளை மன்னிங்க ராஜா வீண் வார்த்தையினால பாவம் இல்லாமல் போகாது என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்களோட உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத நினைவுகளை மன்னிங்க ராஜா அப்பா நீங்கள் சொல்லாத இடத்துல நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கிறோமோ அந்த பாவங்களை மன்னிங்க ராஜா தலையில் உச்சங்கள் வரை எல்லாவையும் இயேசு குசு ரத்தத்தில் ஓப்படுகிறோம் இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க உங்களுடைய பதவி பிள்ளைங்களை சாஸ்டாங்கமாக தாழ்த்தார் பண்ணிக்கிறோம் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கத்திரா ஏசு குசு ராஜா பதவிலே அப்பா எங்க எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கத்திரா ஏசு குசு ராஜாவுடைய பதவியில் சாஸ்டாங்கமாக தாழ்த்தார் பண்ணிக்கிறோம் ராஜா இரவு நேரத்தில் அநேக குடும்பத்திலே ஒரு தனிமையான நிலமையில ஜெபித்து கொண்டுக்கோங்க அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் எந்த காரியத்தில் அப்பா பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசுகுசு ராஜா ராஜா நீங்கள் உதவி செய்வேன் ராஜா அப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாது அதை நான் செய்வேன் என்று சொல்லிக்கிங்க இந்த நேரத்திலும் அப்பா உங்கள் மகனோடு யாரெல்லாம் ஒருமனப்பட்டு அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா நீங்கள் வெளிப்பட வேண்டும் உம்முடைய பாதப்படிலே அப்பா அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் அவங்களோட எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்க ராஜா விசேஷமாக நைட் ஆகிட்டுனாலே எனக்கு ஒரு பயம் வருகிறது நான் தனிமையாக இருக்கிறேன் என்று அப்பா ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டுக்கங்க அந்த குடும்பத்தில் விசேஷமான அப்பா உங்களுடைய பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி விட்டாஜா அப்போ அந்த இடத்துக்குள்ளே அப்பா எல்லா காரியமும் விலக்கி அப்பா நீங்கள் பொறுப்படுத்துங்க நீங்கள் பாதுகாத்து விழுங்க கத்திரா ஏசுகசன் நாமத்துக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்போ அந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்கும் ராஜா சில குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க அப்போ அந்த கடனை எல்லாம் மறுபடியும் மாற்றி அப்போ அந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா சில குடும்பத்தில் அப்பா கற்பத்தின் கணிக்கா ஜபித்து கொண்டிருக்காங்க ராஜா என் தேவன் மனம் இறங்குவாரா என்று ஜபித்து கொண்டு அப்பா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நிந்தைகளெல்லாம் மாற்றி அப்பா உம்முடைய குறுப்பைனாலே அப்பா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே விசேஷமாக அப்பா அந்த குடும்பத்தின் கற்பத்தின்கனியை தொட்டு ஆசிரியங்க ராஜா உம்முடைய ஜீவனுக்குள்ளைங்களை தாழ்த்தாற்பணிக்கிறோம் விசேஷமாக திருமண காரியங்களுக்காக அப்போ அனைத்து குடும்பமும் ஜெபித்து கொண்டு அவங்கள அவங்களோட எல்லா காரியமும் அப்போ அந்த வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் விசேஷமாக அப்போ எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்து கொண்டுருக்காதோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் மாற்றி அப்போ அந்த நாளில் நீங்கள் மறுபடியும் எல்லா காரியத்தையும் பாதுகாத்துக்கி அந்த கிருபைக்கா நன்றி மீதியான வேலையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அநேக குடும்பத்தில் அப்பா பண பிரச்சனையில் இருக்கிறாங்க ராஜா அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா தேவையும் சந்திக்கப்பட வேண்டும் நீங்கள் விடுங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் விசேஷமாக சில சரீரத்தில் பெலவினக்கு மத்தியில் ஜபித்து விடுங்க ராஜா அவங்களோட பலவீனம் இல்லாமல் என் இயேசுக்கு ராஜா மாற்ற வேண்டும் உங்களுடைய கருத்துக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் அவங்களோட எல்லா தேவையும் என் இயேசுக்கு ராஜா சந்திக்க வேண்டும் உம்டைய பாத சாஸ்டாங்கமாக தாழ்த்த நினைக்கிறோம் துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோட எல்லா தேவையை சந்தித்தீங்களும் அந்த கிருபைக்கா நன்றி அப்போ அதிகாலையில் ஆலயத்துக்கு எழும்பி போருக்கு மறுபடியும் தாங்க நீங்கள் பாதுகாக்க தூள்ங்க இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் வராதபடி எல்லா பொள்ளாதக்கறிகள் விளக்கி நீங்கள் பாதுகாத்தொழுங்க பகல் நேரத்தில் அப்பா மேகஸ்தம்பமோ இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமோ எங்களோட தங்கியிருக்கிறீங்க அந்த கிருபைக்கா நன்றி ராஜா எங்களுக்குள்ளே வாசுமணியில் பரிசு தாவியானவரை உமக்கு நன்றி உம்முடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் அப்பா அக்னி ஸ்தம்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்தொழுங்க ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு சத்தத்தினால் வேலை அடைபட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்கள் பாதுகாத்துள்ளுங்க யாரெல்லாம் வெளியில் பொறுப்பட்டு போயிட்டுருந்தாங்களோ அப்பா அந்த இடத்துக்குள்ள எல்லா கருத்துக்காக சோதரும் ராஜா அப்பா அவங்களோட கையின் கருகளை ஆசீர்வதிங்களே அந்த குருவைக்கா நன்றி யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டுருக்காங்களோ அந்த குடும்பங்கள் மறுபடியும் வேலை வாய்ப்பில் உண்டு பண்ணுங்க ராஜா விசேஷமாக யாரெல்லாம் வியாபாரத்துக்காக வெளியில் போய்ட்டுருந்தாங்களோ அவங்கள வியாபார ஸ்தலங்கள்லாம் ஆசிர்வைங்க யாரெல்லாம் கம்பெனி வைத்து நிர்வாகம் அப்பா நடத்தி கொண்டிருக்காங்களோ அப்பா அந்த இடத்துல உள்ள எல்லா தகவலையும் என்னை ஏசுக்கு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும் உண்முடைய பாதப்பிள்ளை எங்களை தாழ் தாப்பணிக்கிறோம் அநேக குடும்பத்தில் அப்பா குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஜபித்து கொண்டுருக்காங்க அநேக தகப்பன்மார் அப்பா பிள்ளைகளை குறித்து ஒரு பாரத்தோடு ஜெபித்து கொடுங்க ராஜா அப்பா அவங்களோட எல்லா கருவையும் நீங்கள் மாற்ற வேண்டும் அந்த குடும்பத்திலே அப்பா எல்லா கருத்தையும் நீங்கள் சந்திங்க உம்முடைய பதவியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா சில குடும்பத்தில் வயசான பாட்டிமார் அப்பா வயசான தாய்மார் அப்பா அநேக குடும்பத்திலே பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு ஜெபித்து கொடுக்காங்க ராஜா அந்த குடும்பத்தில் உள்ள பாரம் எல்லாம் நீங்கட்டும் ஏசுக்கு நாமத்தினால மறையட்டும் ஏசுக்கு ரத்தத்தினால் குடும்பத்தில் உள்ள எல்லா பாரமெல்லாம் நீங்கள் கட்டுமாப்பா நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோடு தங்கி இருக்க வேண்டும் உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு குடும்பமும் சாஸ்தாகமாக தாழ்த்தம் பண்ணிக்கிறோம் இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை தங்கராஜா இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கராஜா உம்முடைய பதவிகளை தாள்தார் பண்ணிக்கிறோம் அதிகாலை வேலையில இருட்டோடு எழும்பி உண்மை துதுக்கூடிய கிருபை தாங்கராஜா எங்களை நீங்கள் எழுப்பிவிடுங்க காலையில் அப்பா எழும்பி உண்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கராஜா உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாள்தார் பண்ணிக்கிறோம் விசேஷமாக பரிசுத்திரம் ஓய்வு நாளுக்காக சோதரும் எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்தலுங்க உங்க நாம மாத்திரம் மகிழமைப்படுத்தட்டும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுறோம் ஏசுகஸ் மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் தேவனுக்கே மகிமுண்டாவதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தரா இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் இருப்பதாக ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிளிக் த லைக் அண்ட் ஷேர் கிளிக் த பெல் காட் பிளெஸ் யூ